வணக்கம். இப்போ நாம க்ரூடா இல்ல 1 மினிட் சார்ட் பார்க்கறோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா அக்டோபர் 13. இப்போ டைம் வந்து ஒரு 5:40 ஆகுது. நமக்கு இந்த சார்ட்ல லைவ் மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெய்லி வந்து நம்ம ஒரு 12 PM மார்க்கெட், 5 PM மார்க்கெட் தான் அனலைஸ் பண்ணுவோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 12 PM மார்க்கெட் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒரு ஈவினிங் மார்க்கெட் பார்க்குறோம். அதில் ஈவினிங்கில் ஒரு 5 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீயஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால், இது ஒரு 5 மணிக்கு முன்னாடியே ஜெனரேட் ஆயிடுச்சு இந்த பை கால் வந்து. ஸோ இது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் இருக்கும், பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு யார் வேணாலும் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி. 7207 வந்த பை கால் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 5 o'clock அப்புறமா 7:25 டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு 5:30 அப்புறம் பாருங்கள் கண்டினியூஸ் டவுனு, அதில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டிமேஷன் தருது. ஸோ அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7193 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 7175 இருக்குது, 18 பாயிண்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு 19 பாயிண்ட் ரீச் கொடுத்தா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் தருது, மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜெனரேட் ஆனது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ரேலி போயிட்டே இருந்துச்சு. ஒரு 12 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 7180 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியல. இப்போ தான் வந்து ஃபைனலாக ஒரு பெரிய கேண்டில் நமக்கு நல்ல டவுன் சைடில் இறங்கி ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 20 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்துச்சு. பட் ஆனால் சடனாக ஒரு ஷார்ப்பான மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 7140 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடு இறங்குச்சு. 12 PM அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான், 7194 வந்துச்சு, 2 மினிட்ஸில் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரீயஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா 12 PM முன்னாடியே செல் கால் வந்தது, ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஒரு 12 மணிக்கு அச்சீவ் பண்ணுச்சு. மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி வாலடைல் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்ததில் செல் கால் பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாற்றி மாற்றி கிடச்சிச்சு. பை கால் தான் நல்ல செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12 PM சரி, ஈவினிங்கில் ஒரு 5 PM மார்க்கெட்லேயும் சரி, நமக்கு கிடச்ச ஒரு பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சார்ட் கிடச்சா உங்களால் லைவ் மார்க்கெட்டில் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.